ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கத்தோலிக்க திருச்சபையை பொறுத்தமட்டில் புனிதர் பட்டம் என்பது அதிக புனிதத்தன்மை வாய்ந்தது. இயேசுவின் சீடர்களுக்கு பிறகு கர்த்தரின் தத்துவங்களை மக்களுக்கு கொண்டு சென்று கர்த்தரின் பெயரில் சேவை புரிந்தவர்களுக்கு மட்டுமே புனிதர் பட்டம் கொடுக்கப்படும். அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த புனிதர் பட்டத்தை இந்தியாவிலிருந்து முதன்முறையாக வாங்கியவர் அல்போன்சா. 1910 மிகச் சாதாரண குடும்பத்தில் பிறந்த அல்போன்சா கேரளத்தில் கல்வி வெளிச்சம் பாய்ச்சியவர். அண்மையில் புனிதர் பட்டம் பெற்ற மரியம் திரேசியாவும் சீரோ மலபார் சபையில்தான் கன்னியாஸ்திரியாக இருந்தார். திரு குடும்ப சபையினை தொடங்கிய மரியம் திரேசியா கேரளத்தில் பெண் கல்விக்கு வித்திட்டு புரட்சி செய்தவர். அப்படிப்பட்ட புனிதர்கள் கன்னியாஸ்திரியாக இருந்து சேவை செய்த சபைதான் சீரோ மலபார் சபை. அந்த திருச்சபையைத்தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் இப்போது உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. காரணம், அங்கு சேவை செய்த கன்னியாஸ்திரிகளுக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமைகள். அதில் ஒரு கன்னியாஸ்திரியான லூசி கர்த்தாவின்டே நாமத்தில் என்ற தலைப்பில் திருச்சபைக்குள் தனக்கு நடந்த பாலியல் சீண்டல்கள் குறித்து புத்தகம் ஒன்றினை எழுதியுள்ளார். இந்த புத்தகம் வரும் 9 எர்ணாகுளத்தில் வெளியிடப்பட உள்ளது. ஒட்டுமொத்த கேரளாவும் இந்த புத்தகத்தை எதிர்பார்த்திருக்கும் சூழலில் கத்தோலிக்க திருச்சபை மிரண்டு போய் உள்ளது. சீரோ மலபார் சபையில் ஜலந்தர் பிஷப்பாக இருந்தவர் பிராங்கோ முலக்கல். இவர் கடந்த 2014 முதல் 2016 வரை சீரோ மலபார் சபையில் பணியாற்றி வந்தார். அந்த காலகட்டத்தில் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாக கடந்த வருடம் கன்னியாஸ்திரி லூசி பிராங்கோ மீது புகார் அளித்தார். இந்த விவகாரம் கேரள மாநிலம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது. ஒரு கட்டத்தில் எல்லைகளை கடந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலும் அது பேசுபொருளானது. அடுத்து என்னென்ன நடக்கப் போகிறது என்று பொதுமக்களும் எதிர்பார்த்து காத்திருந்தனர். இச்சிக்கலை கையில் எடுத்த கேரள கன்னியாஸ்திரிகள் பிராங்கோவை கைது செய்ய வேண்டும் என்று கூறி கொச்சியில் போராட்டம் நடத்தினர். பின்னர் கன்னியாஸ்திரிகள் போராட்டம் வலுப்பெற்றதால் பிராங்கோ கைது செய்யப்பட்டார். இதன் பிறகு ஜாமீனில் அவர் விடுவிக்கப்பட்டார். இவர் மீதான வழக்கு தற்போதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் பிஷப்புக்கு எதிராக சாட்சி சொன்ன பாதிரியார் குரியகோஸ் கட்டுத்தரா என்பவர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் மர்மமான முறையில் உயிரிழந்தார். அது இச்சிக்கலை இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் கொண்டதாக மாற்றியது. இன்னும் சொல்ல போனால் மர்ம திரைக்கதைக்கு உண்டான சம்பவங்கள் அரங்கேறிவிடும் என்றே எண்ணினர். அந்த அளவுக்கு பிரச்சனை பூதாகரமானது. ஆனால் யாரும் எதிர்பாராத திருப்பத்தை திருச்சபை கையில் எடுத்தது. கன்னியாஸ்திரிகளை ஒருங்கிணைத்து போராட்டம் நடத்திய சிஸ்டர் அனுபமாவை இடமாற்றம் செய்தது. அத்தோடு முடியவில்லை. போராட்டத்தில் கலந்து கொண்ட கன்னியாஸ்திரி லூசி கடந்த மே மாதம் திருச்சபையிலிருந்து நீக்கப்பட்டார். அதுவரை கத்தோலிக்க திருச்சபையின் பிரச்சனையாக மட்டுமே இருந்து வந்த இந்த சம்பவம் அடுத்தடுத்து பெரும் பிரச்சனைகளை கிளப்பியது. கேரள மக்களில் பலரும் போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்தனர். ஆனால் வன்கொடுமைக்கு ஆளான லூசி கான்வென்டில்தான் தங்கியிருந்தார். தான் உள்ளுக்குள் சிறை வைக்கப்பட்டிருப்பதாக அவர் சொல்லியிருந்தார். அது பிரச்சனையை மேலும் அதிகரித்தது. நான் 2 பயணமாக வெளியூர் சென்றுவிட்டு நேற்று முன்தினம் நள்ளிரவுதான் கான்வென்ட்டுக்கு வந்தேன். பின்னர் நேற்று காலை 6:30 கதவை திறக்க முயற்சி செய்த போது அது வெளிப்புறமாக பூட்டப்பட்டிருந்தது. அப்போதுதான் நான் சிறை வைக்கப்பட்டிருப்பதை உணர்ந்து கொண்டேன். அதனால் அதிர்ச்சி அடைந்து உதவிக்காக அருகிலிருந்த பலரையும் அழைத்தேன். ஆனால் யாரும் உதவிக்கு முன்வரவில்லை. பின்னர் காவலர்களுக்கு போன் செய்து தகவல் தெரிவித்தேன். அவர்கள் வந்து கதவை உடைத்து என்னை மீட்டெடுத்தனர். கான்வென்ட் அதிகாரிகள் என் சுதந்திரத்தை பறித்து பிரார்த்தனை செய்வதற்கு கூட அனுமதியை மறுத்துவிட்டனர் என்று ஊடகங்களில் லூசி கூறிய போது ஒட்டுமொத்த கேரளாவும் அதிர்ச்சியானது. இது தொடர்பான வழக்கும் நீதிமன்றத்தில் நடந்து வருகின்றது. இந்நிலையில் திருச்சபையில் தான் அனுபவித்த பாலியல் வன்கொடுமைகள் குறித்து கர்த்தாவின்டே நாமத்தில் என்ற புத்தகம் ஒன்றை எழுதியுள்ளார் லூசி. இன்னும் சொல்ல போனால் இது முக்கியமான தொகுப்பு. லூசி இதை சொல்ல சொல்ல கேரள பத்திரிகையாளர் ராமதாஸ் எழுதியிருக்கிறார். இது மலையாள மனோரமா பத்திரிகையில் தொடராக வந்தது.
இப்போது அந்த புத்தகம் வெளியிடப்பட உள்ளது. அதுதான் ஒட்டுமொத்த கேரளாவிலும் ஹாட் டாக். அது மட்டுமில்லாமல் பாதிரியார் ஒருவர் 4 முறை பலவந்தமாக என்னை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றார். பார்வையாளர் என்ற போர்வையில் மடத்துக்குள் நுழைந்து இந்த தொல்லைகளை கொடுத்தார். மடத்தில் ஒரு கன்னியாஸ்திரிக்கு குழந்தையே பிறந்தது. அதில் சம்பந்தப்பட்ட பாதிரியாரை சபை காப்பாற்றியது. குழந்தை பெற்ற கன்னியாஸ்திரி மடத்திலிருந்து வெளியேறி வீட்டுக்கு சென்று விட்டார். ஆனால் அதற்கு காரணமான பாதிரியார் இப்போது உயர் பதவியில் அமர்ந்திருக்கிறார். பாலியல் வழக்கில் சிறையில் இருக்கும் பாதிரியார் பல கன்னியாஸ்திரிகளோடு தொடர்பில் இருந்தார் என அவர் சொன்ன அதிர்ச்சி தகவல்கள் அந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. கேரளாவில் உள்ள கத்தோலிக்க திருச்சபை மீது இது மட்டுமே குற்றச்சாட்டு கிடையாது. ஆமென், ஒரு கன்னியாஸ்திரியின் தன் வரலாறு என்ற பெயரில் ஜெஸ்மி என்பவர் புத்தகம் ஒன்றை எழுதியிருந்தார். அது திருச்சபையில் தான் சந்தித்த பாலியல் வன்கொடுமைகள் குறித்து எழுதப்பட்ட புத்தகம். இத்தனைக்கும் 33 ஆண்டுகள் கன்னியாஸ்திரியாக இருந்து சபையில் இருந்து விலகியவர்தான் அவர். இப்போது கர்த்தாவின்டே நாமத்தில் புத்தகம் வெளிவர இருக்கிறது. இதனால் கேரளா மட்டுமல்ல கத்தோலிக்க திருச்சபையும் பெரும் பரபரப்பில் உள்ளது.